ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மர்சியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு காளான் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் காளானை நல்லா கழுவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு வெங்காயத்தையும் ஒரு கொடமிளகாம இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோனே இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் 2 பிரியாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிருக்கு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி இந்த மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆயிடணும். இப்போது இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி அளவு முந்திரியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. கிரேவி ரொம்ப வந்துட்டு தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மர்சியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.